ஆத்ம நமஸ்காரம். அன்பே சிவம், மனமே குரு. ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓம் நம சிவாய. குரு நமஸ்காரம். ஆதி முதலான கணபதியே போற்றி, ஆதிசக்தியான வல்லபையே போற்றி, அயன்மலிசன் அருளே போற்றி, சத்குருவே நித்யானந்தரே போற்றி. உயிர் இல்லைன்னா மனம் ஏதுப்பா? மனம்ன்றது என்ன பொருள்? அது எண்ணத்தின் தொகுப்பு. எதில் சேருது? மனசில். ஜீவனில் உயிரில் சேருது. எண்ணத்தின் தொகுப்பு உயிரில் சேரும்போது அதுக்கு பேர் வேறு, மனம்னு ஒரு பேர் வருது. அந்த மனம் அந்த எண்ணமும் செயலும் சேர்ந்து தான் உலகத்தில் இயங்கிக்கிறது. அதனால் முதல்ல உங்களுக்கு உயிர் வேணும். அந்த உயிர் இருந்தால் தான் எண்ணங்கள் சேர்க்கும். எண்ணங்கள் சேர்ந்தால் தான் செயல்கள் செய்ய முடியும். நீ முன்பிரிவில் என்னென்னலாம் பார்த்தையோ அதெல்லாம் இந்த பிரிவில் கனவாக கூட வரும். நீ இந்த பிரிவில் யாருமே பார்த்திருக்க மாட்டேன். அந்த மாதிரி ஆளை, அந்த மாதிரி ஆள் இந்த பிரிவிலே கனவுல வருவாங்க. இது பிறவியினுடைய தொடர்ச்சி. அதெல்லாம் அழிக்கணும். அந்த கனவுகளே வரக்கூடாது. கனவுகளே வரக்கூடாதுன்னா இந்த பாடத்தை சரியாக பண்ணுறவனுக்கு அனாவசியமான கெட்ட கனவுகளே வராது. இதில் நல்ல கனவு, எங்கேயாவது கோயிலுக்கு போகிறது, எங்கேயாவது குளத்துக்கு போகிறது, எங்கேயாவது ஞானியை பார்க்கறது, இப்படிப்பட்ட கனவு தான் வரும். பேய் வர்றது, பொணம் வர்றது, பிசாசு வர்றதுலாம் வராது. இதில் பயமுத்துற கனவே இந்த பாடத்தில் வரவே வராது. அதுக்கு சீரான பாடம் பண்ணணும். சும்மா உபதேசம் வாங்கிறதால உங்களுக்கு எல்லாம் வராதுன்னு சொன்னால் என்னை விட முட்டாலும் யாரும் இருக்க மாட்டான். பாடம் கொடுக்கறது என் வேலை, பண்ணுறது உங்கள் வேலை. நான் வழியை காட்ட முடியும், போய் முடிக்கிறது உங்கள் வேலை அது. அதனால் பாடம் பண்ணணும். உபதேசம் வாங்கிறதால ஞானியெல்லாம் ஆக முடியாது யாரும். அது சும்மா ஏமாற்றின்னு ஒன்றாகலாம். நான் உபதேசம் பண்ணுறேன், உன்னை ஞானி ஆக்கினேன். எவனையும் எவனும் ஞானி ஆக்க முடியாது. அவனே நினச்ச ஞானி ஆனால தவிர மற்றவனால யாரையும் ஞானி ஆக்க முடியாது. அது ஏமாற்றின்னு ஒன்றா இருக்கலாம். அதனால் இந்த பாடத்தை பண்ணுங்க. அந்த கனவுக்கெல்லாம் வேலை இருக்காது. மடத்தானோன்னு பேர் அதுக்கு. ஒரு காரியத்தை நினைக்க கூடாது, நினைச்சா அதை செய்யணும். செய்யாத காரியத்தை நினச்ச என்ன பயனு? இதுக்கு பேர் மாயை இல்லை, நம்ம மடத்தனம், நம்ம இயலாமை. நமக்கு அதில் உண்மையான உரிமை இல்லை அதில். அதனால் இந்த செயல்கள் நடக்குது. இதே நேரத்தில் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு குழந்தைங்க இருக்குதா, சம்பாரிச்சின்னு வந்து அடுத்த மாதம் சம்பளம் வாங்கி கொடுக்கலாம், இந்த மாதம் சம்பளம் வேணான்னு விடுவீங்களா? ஏன் விட மாட்டேன்றீங்க? ஏன் விட மாட்டேன்றீங்க? அதை விட்டா என்ன? இதெல்லாம் விட முடியுது, அதை ஏன் விட மாட்டேன்றீங்க? பயம் ஒதிப்பாங்க. வீட்டில் சம்பளம் கொடுக்கலாம், அந்த பயத்தால் எத்தனை கரெக்டாக கொடுக்குறீங்க பொண்டாட்டிக்கிட்ட. ஆனால் இதை யாரும் கேட்க போகிறதில்ல. அதனால் உங்களே நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்க. கொண்டே வரலங்க. ஒரு மாடு இருக்குது, அடங்காத மாடு. அதை போய் பிடிச்சின்னு வந்து கட்டணும். நம்ம கட்டினாதான் அதை நம்ம வீட்டில் நிற்கும். ஆனால் அதை பிடிக்கவே முடியாது விட்டுட்டு நம்ம வீட்டில் எப்படி வந்து கட்ட முடியும்? அது பிடிக்க முடியாது போகிற யாருடைய பலவீனம்? நம்மளுடைய பலவீனம் தாங்க. நம்மளை நம்ம உணர்ந்தோம்னா, நம்ம எதை செய்கிறோம், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு உணர்ந்தீங்கன்னா கரெக்டாக செய்வீங்க. எதுவோ ஏனோ தானோ பட்டும் படாதமாக செய்யறது மேலே பற்று இல்லாமல் போயிடும். அதனால் அதெல்லாம் நடக்கிறதில்ல. புலனுக்கு வேலையே எல்லாம் செய்தால் தான் அதுக்கு பேர் புலன். மனம் எல்லாத்தையும் யோசித்தா தான் அதுக்கு பேர் மனம். எதையுமே யோசிக்காத மனமும் எதையுமே செய்யாத புலனும் இருந்தால் என்ன போனா என்ன? அப்போது அந்த புலன்கள் இருக்கிறதே எல்லாத்தையும் சேகரிக்கிறதுக்கு தான். இந்த மனம்ன்றதே எல்லாத்தையும் சேகரித்து செயல் புரியறதுக்கு தான். ஆனால் இதை அடக்கி வைக்கணும். ஆட விட்டோம்னா நம்ம வாழ்க்கையை ஆட்டமாக போடும். அதை ஞாபகம் வச்சு நடந்துக்கணும். கண்டிப்பா எவ்வளோ பண்ணியிருக்கிறோம் நம்ம, எத்தனை பேர் மனசை புண்படுத்தி இருக்கிறோம். அப்போ நம்ம மனம் புண்படணும். அதான் செய்தது முன்னாடி, செய்தது பின்னாடி நமக்குன்றது. அதனால் நம்ம அதை அனுபவிச்சு தானோம். ஏன்னா அடுத்தவனுக்கு துன்பத்தை கொடுக்கும்போது நமக்கு அது சுகமாக இருந்தது. நம்ம துன்பம் படும்போது தான் அந்த வேதனையை உணர்கிறோம்.
இந்த உணர்றதுக்கு தான் இந்த செயல் மறுபடியும் மறுபடியும் நமக்கு நடக்குது, இல்லைன்னா உணரவே முடியாது யாருமே. அப்போ திருந்தத்துக்கு வாய்ப்பு இந்த உணர்த்தல் தான். அதனால் அது படுங்க படவாரில் ஒரு நல்லது செய்துட்டு ஒன்பது கட்டத்தை செய்துட்டு நான் நல்லது செய்தேன்னு மட்டும் சொல்லிட்டு கூடாது, செய்த கட்டத்தையும் சொல்லணும். ஒரு அம்மா வந்தாங்க மலேசியா வந்து என்கிட்ட, அந்த அம்மா வந்து சொன்னாங்க, பிராமின் அந்த அம்மா ரெண்டு பேரும் வந்தாங்க, காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. இங்கே வந்துட்டு சொன்னாங்க, சாமி நான் என் வாழ்க்கையில் எல்லாம் நல்லது தான் செய்கிறேன், ஆனால் நான் துன்பப்படுறேன் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், வாழ்க்கையில் நல்லது செய்கிறேன் நீ சொல்லக்கூடாது, பக்கத்து வீட்டுக்கார வந்து சொல்லணும், இந்த அம்மா மாதிரி நன்மை செய்கிறவங்க யாரும் இல்லை, ஆனால் இந்த அம்மா துன்பப்படுறாங்கன்னு சொன்னால் நான் ஒத்துப்பேன். நீ வந்து நான் நல்லது தான் செய்கிறேன்னா எத்தனை கூட நான் நல்லது தான் செய்கிறேன்றான், அதனால் அது சரின்னு எடுத்துக்க முடியுமா? நம்மளை பற்றி அடுத்தவும் பேசணுமா தவிர நம்ம பேசக்கூடாது, நம்ம பேசுனா போய் பேசுகிறோம்னு அர்த்தம். நம்ம என் பெருமையை நான் சொல்லக்கூடாது, என் சீடருங்க பேசணும். அதே மாதிரி என் செயலை நான் சொல்லக்கூடாது, அர்த்தம் சொல்லணும், அதான் உண்மை. நான் சொன்னால் என்னை புகழ்ந்துக்குன்னு தான் சொல்லி புலிவுக்குன்னு தான் இருப்பேன், அதனால் அது உண்மை. நான் எத்தனை என்னை விட மடையை யாரும் இருக்க மாட்டானே, அதனால் நீங்கள் வந்து நான் நல்லது செய்தேன்னு சொல்லாதீங்க. நல்லது செய்தேன்னு அடுத்தவங்க வந்து சொல்லணும், உங்கள் சம்சாரம் சொல்லணும், உங்கள் தம்பி சொல்லணும், பக்கத்து வீட்டுக்கார சொல்லணும், அது உண்மை. நீ ஏன் சொல்லிக்கினா எல்லோரும் பற்றியும் எல்லாரும் தான் சொல்லுவான், நான் தீமை செய்தேன் எவங்க ஒத்துப்பாங்க. அதனால் தீமையை சொல்லுங்க, அதுக்கு வழி தேடிங்க, நன்மையை மறந்துடுங்க. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி.